கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய வாழ்வில் செய்த எல்லா விதமான பணிகளையும் அவர் கடவுளோடு இணைந்து செய்தார். கடவுளின் செயல் வீரராக இருந்து செயல்படக்கூடியவராக இருந்தார் என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நான் நாகர்கோவிலே ஒரு பணித்தளத்திலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த போது என்னுடைய பங்கில் நடந்த ஒரு நிகழ்வை இன்றைய நாளில் நான் நினைவு கூறக்கூடியவனாக இருக்கிறேன். காரணம், அந்த பங்கிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நபர், வசதியான ஒரு நபர், தாஜ் ஹோட்டலிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக பணி செய்யக்கூடியவராக, அதாவது அங்கு இருந்த பணி செய்யக்கூடிய அந்த சமையலறையில் பணி செய்யக்கூடிய ஒரு தலைமை பணியாளராக இருந்த அவர், பல்வேறு விதமான பணிகளை செய்து கிட்டத்தட்ட மாதத்திற்கு 2.5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்த அவர், தன்னுடைய பணிகளை எல்லாம் வேணாம் என்று விட்டுவிட்டு அவர் ஒரு சாதாரண ஒரு பணியை அந்த நாகர்கோயில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்திலே செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த நபரை நான் சந்தித்த போது, அந்த நபரிடத்தில் நான் பேசி கொண்டிருந்தேன். அந்த நபரிடத்தில் பேசி கொண்டிருந்த போது அவர் இப்படி தான் சொல்லக்கூடியவராக இருந்தார். நான் தாஜ் ஹோட்டலிலே பல்வேறு விதமான பணிகளை செய்து சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தேன். எனக்கு மாதத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் நான் ஒரு மகிழ்ச்சி அற்ற ஒரு நிலையில் வாழக்கூடியவனாக இருந்தேன். தினமும் ஆலயத்திற்கு செல்வேன். தினமும் நான் பணி செய்வதற்கு முன்பாக ஆலயத்தில் சென்று வேண்டிவிட்டு என்னுடைய பணிகளை செய்யக்கூடியவனாக இருந்தேன். இருந்தபோதும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு நிலையில் நான் இருக்கக்கூடியவனாக இருந்தேன். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு முறை என்னுடைய இல்லத்திற்கு விடுமுறைக்காக வந்தபோது இங்கிருந்த ஏழைகளை பார்க்க நேர்ந்தது. அவர்கள் உணவில்லாமல் தெருக்களிலே சுற்றி தெரியக்கூடிய நிகழ்வை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது இவர்களுக்கு யார் உணவு தருவார்? நமக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டோம். நம்முடைய பிள்ளைகளும் நல்லா நன்றாக இருக்கிறார்கள். எனவே நான் இன்னும் சம்பாதித்து என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய சம்பாதியத்தை வைத்து இந்த நபர்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நான் அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு நான் என்னுடைய சொந்த ஊருக்கே வந்து இந்த சொந்த ஊரில் இங்கு இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய ஏழைகள், அனாதைகள் அல்லது முடியாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உணவு தர வேண்டும் என்று சொல்லி நான் முடிவு செய்து நான் அவர்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி பணி செய்கிற போது ஒரு பள்ளிக்கூடத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பள்ளிக்கூடத்திலே நான் இப்போது சமையல் பணியாளராக இருந்து கொண்டு நான் அந்த ஏழைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் விட்டு சென்ற அந்த பணியை நான் தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பின் வழியாக நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொன்னார். இயேசுவினுடைய செயல் வீரராக நான் மாறியிருக்கிறேன் என்கின்ற மகிழ்ச்சி எனக்குள் இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இயேசு நச்சில் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு இந்த உலகிற்கு எப்படி வந்தார், எதற்காக வந்தார் என்கின்ற ஒரு மனநிலையை தன்னுடைய வாழ்விலே செல்கிற இடங்களிலெல்லாம் அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய பிரதிபலனாக, கடவுளுடைய மகனாக இருந்து நான் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே அந்த கடவுளுடைய பணியை அவர் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் இன்று நச்சிது நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய பணிகளை, தங்களுடைய ஒரு நாளிலே அவர் எதையெல்லாம் செய்தார் என்பதையெல்லாம் இன்று நச்சிது நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்வில் ஜபத்தையும் பணியையும் இணைத்து செய்யக்கூடியவராக இருந்தார். ஜபத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வாழ்வை அவர் மேற்கொள்ளவில்லை. மாறாக ஜபமும் பணியும் தன்னுடைய வாழ்விலே இணையதாக இருக்க வேண்டும், இரண்டுமே முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்விலே அவர் சுட்டி காட்டி அதை வாழக்கூடியவராக இருந்தார். அதுதான் இயேசுனுடைய இந்த நற்செய்தி பகுதியிலே, இயேசுனுடைய நற்செய்தி பகுதி நமக்கு நான்கு விதமான பணிகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவினுடைய கற்பிக்கும் பணி, இயேசுவினுடைய போதிக்கும் பணி, இயேசுனுடைய குணப்படுத்தும் பணி, இயேசுனுடைய ஜப பணி என்று சொல்லி நான்கு விதமான பணிகளையும் இயேசு தன்னுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதை தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய கற்பிக்கும் பணி என்று சொல்லப்படக்கூடிய போது
இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். லூக்கான செய்தி அதிகாரம் 4:5 நாம் வாசிக்கிறோம். தொழுகை கூடத்தில் இயேசு கற்பிக்கக்கூடியவராக இருந்தார். இயேசு தொழுகை கூடத்திற்கு பல்வேறு விதமான பணிகளை செய்து அவர் மக்களுக்கு கற்பிக்கும் பணியை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். கற்பிக்கும் பணி என்பது இயேசுனுடைய ஒரு முதன்மையாக பணியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் அவர் கற்பிக்கும் பணியை தன்னுடைய மக்களுக்கு தொழுகை கூடங்களிலே செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் எசையாவின் சுருளேட்டு அவர் இடத்துல கொடுக்கப்படுகிறது. அந்த எசையாவின் சுருளேட்டை எடுத்து அவர் வாசிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை வாசித்து இது நிறைவேறும் என்று சொல்லி அந்த மக்களுக்கு அவர் கற்பிக்கும் பணியை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அதுதான் என் நச்சீரமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நற்செய்தி தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுனுடைய கற்பிக்கும் பணி எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் கற்பிக்கக்கூடிய பணியை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். இயேசுனுடைய குணப்படுத்தும் பணியையும் இந்நச்சீரமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்விலே குணப்படுத்தக்கூடிய பணியையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். அவர் அந்த குணப்படுத்தும் பணியை எங்குமே நிறுத்தவில்லை. மாறாக எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மக்களை நல்வாழ்வு தரக்கூடிய அந்த குணப்படுத்தும் பணியையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். மார்க்கன செய்தி அதிகாரம் 1:30 நாம் இன்று வாசித்தோம். இயேசு சீமோனுடைய மாமியார் வீட்டிற்கு செல்கிற போது சீமோனுடைய வீட்டிலே அந்த மாமியார் காய்ச்சலாக இருக்கிற போது அந்த காய்ச்சலை அவர் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு வந்த பல்வேறு விதமான மக்களுடைய பிணிகளை பேய்களை ஓட்டி அவர்களுக்கு நலம் தரக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி இந்நச்சை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு போதிக்கும் பணியையும் செய்யக்கூடியவராக இருந்தார். கற்பிக்கும் பணியை தாண்டி தன்னுடைய வாழ்விலே இயேசு போதிக்கின்ற பணியையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். இந்த சீடர்கள் இயேசுவினுடைய உருமாற்ற நிகழ்வின் போது பேதுரு ஆண்டவரே நாம் இங்கே தங்கிவிடுவோம் என்று சொன்னபோது இயேசு நாம் இந்த உலகிற்கு சென்று நற்செய்தியை பறைச்சாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதற்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நட்சத்திரம் இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உம்மை தேடி மக்கள், பல்வேறு விதமான மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், இவர்களுக்காக வாரம் என்று சொல்லி அந்த சீடர்கள் இயேசு இடத்துல சொன்னபோது இயேசு நான் நற்செய்தியை பறைச்சாற்ற வேண்டும், இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கலிலேயா நாடு முழுவதும் தன்னுடைய நற்செய்தி போதிக்கும் பணியை அவர் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நச்சி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு போதிக்கும் பணியையும் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் செய்யக்கூடியவராக இருந்தார். கலிலேயா நாடு முழுவதும் தன்னுடைய சீடர்களோடு சென்று அவர் தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைச்சாற்றக்கூடிய ஒரு நபராக இருந்தார் என்று சொல்லி இந்நச்சி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ, மலைப்பகுதிகளுக்கு சென்றால் மலைப்பகுதியிலே அவர் நற்செய்தியை பறைச்சாற்றக்கூடியவராக இருந்தார். கடற்கரை பகுதிகளுக்கு சென்றால் கடற்கரை பகுதியிலே அங்கு நற்செய்தியை பறைச்சாற்றக்கூடியவராக இருந்தார். பாலைவனத்தில் கூட இயேசு சென்றபோது மக்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு நற்செய்தியை பறைச்சாற்றக்கூடிய ஒரு மனிதராக இயேசு தன்னுடைய வாழ்விலே போதிக்கும் பணியை தன்னுடைய வாழ்வில் தொடர்ந்து எங்கெல்லாம் சென்றாரோ எல்லா இடங்களிலும் அந்த போதிக்கும் பணியையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லா மக்களுக்கும் அவர் போதிக்கும் பணியை செய்யக்கூடியவராக இருந்தார். சமாரியருக்கும் யூதர்களுக்கும் என்று சொல்லி எல்லாருக்குமே அவர் போதிக்கும் பணியையும் அவர் செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நற்செய்தியில் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதையும் தாண்டி இயேசு தன்னுடைய வாழ்விலே ஜெபிக்கும் பணியையும் செய்யக்கூடியவராக இருந்தார். அதற்கான ஒரு நேரத்தையும் அவர் ஒதுக்கக்கூடியவராக இருந்தார். இன்று நாம் பல நேரங்களிலே நான் பல்வேறு விதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பணியை நம்முடைய வாழ்விலே செய்வதற்கு தவறுவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு இத்தனை பணிகளையும் செய்து கொண்டிருந்த போதும், ஒரு நாளிலே இத்தனை பணிகளை அவர் செய்து கொண்டிருந்த போதும், அவர் விடியற் காலையிலே கருக்களில் எழுந்து ஜெபிக்கும் பணியையும் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிப்பதோடு நிறுத்திவிடவில்லை, தன் வாழ்விலே கடவுள் கொடுத்த அந்த பணிகளையும் அவர் தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருந்தார். அவர் ஜெபிப்பதோடு தன்னுடைய வாழ்வை நிறுத்திவிடவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்வை கடவுள் எனக்கு கொடுத்த செயல்பாடுகளை நான் தொடர்ந்து ஆற்றக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய செயல் வீரராக அவர் செயல்படக்கூடியவராக இருந்தார். இதுதான் கல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய வாழ்விலே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கல்கத்தா அன்னை தெரசா
பல்வேறு நேரங்களிலே அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நான் இயேசுவினுடைய செயல் வீரராக செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். மக்களோடு மக்களாக நான் பணி செய்யக்கூடியவனாக இருந்தாலும் நான் அந்த மக்களை கடவுள் பாணியில் நான் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கடவுள் எதை எனக்கு பணித்தாரோ அதை நான் செய்யக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய நூலிலே கல்கத்தா அனைத்தரசால் எழுதக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிற போது அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு முன்பாக கடவுளிடத்திலே ஒரு ஜப வழிபாட்டின் வழியாக அவர் அருளை பெற்றுக்கொண்டு, நற்கருணையின் வழியாக அருளை பெற்றுக்கொண்டு, அதன் வழியாக கடவுளுடைய பணியை மக்களுக்கு அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். இதைதான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். சாமுவேல் கடவுளால் அழைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாசகத்தை நாம் பலமுறை வாசித்திருப்போம், பலமுறை நாம் கேட்டிருப்போம். சாமுவேலுக்கு கடவுள் மும்முறை அழைக்கின்ற போது யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் ஏலியிடத்தில் சென்று மூன்று முறையும் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஏலி அவருக்கு கற்றுத்தருகிறார், பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லி ஏலி அவருக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு ஏற்ப சாமுவேல் தன்னுடைய வாழ்விலே கடவுள் கொடுத்த பணிகளை அவர் தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இதை கண்ட மக்கள் முதல் வாசிக்க கேட்டோம், இவர் கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் உணர்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட பணிகளை இந்த சாமுவேல் தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுளுடைய பணிகளை அவர் தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் முதல் சாமுவேல் புத்தகத்திலும் இரண்டாம் சாமுவேல் புத்தகத்திலும் நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் எதை பணித்தாரோ அந்த பணிகளை சாமுவேல் நிறைவாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாழ்வை கடவுளுடைய செயல் வீரராக இந்த சாமுவேல் மாறக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் மக்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைதான் எல்லா இடங்களிலும் இவர் கடவுளால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர் என்று சொல்லி உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இன்றும் நாம் கடவுளுடைய செயல் வீரர்களாக செயல்பட்ட பல்வேறு விதமான புனிதர்களை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய பணியை நாம் ஜபத்தின் வழியாக மட்டுமல்ல, நாம் நம்முடைய செயல்பாடுகள் வழியாகவும் நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நாம் செயல் வீரர்களாக மாற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நாம் செயல் வீரர்களாக மாற முடியும்? கற்பிக்கும் பணி, நம்முடைய குடும்பங்களிலே நாம் கற்பிக்கும் பணியை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்மோடு வாழக்கூடிய நபர்களுக்கு நாம் நம்முடைய கற்பிக்கும் பணியை, கடவுள் விட்டு சென்ற அந்த பணிகளை நாம் தொடர்ந்து ஆற்றுவதற்கு அவர்களுக்கு நல்ல விஷயங்களை, நல்ல செயல்பாடுகளை நாம் கற்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த முதல் வாசகத்திலே ஏலி சாமுவேலுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். ஏலி சாமுவேலுக்கு கற்பிக்கும் பணியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏலி சாமுவேலுக்கு மடியான் பேசுகிறேன் என்று சொல் என்று சொல்லி அந்த கடவுளுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக, கற்பிக்கக்கூடியவராக ஏலி செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் ஏலியாக கடவுளுடைய திட்டங்களை, கடவுளுடைய செயல்பாடுகளை நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் கற்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குணப்படுத்தும் பணியையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? தாமஸ் அக்வினாசனுடைய நூலில் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார், குணப்படுத்துவது என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நோயாளிகளை சந்திப்பது, அந்த நோயாளிகளுக்கு நம்முடைய உடனிருப்பை தருவது. இன்று பல நேரங்களிலே பெற்றோர்கள் குடும்பங்களில் நோயுற்றிருக்கிற போது பிள்ளைகள் கூட பார்க்க முடியாத சூழ்நிலையை நாம் இன்று பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆற்றுப்படுத்தக்கூடிய பணி என்று சொல்லப்படக்கூடியது நம்முடைய உடனிருப்பை இந்த நோயாளிகளுக்கு தரக்கூடிய ஒரு நிலையை நாம் தருகிற போது அவர்களை நாம் குணப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் கொடுத்த அந்த குணப்படுத்தும் பணி, இதை தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவர்களுக்கு ஆறுதலை தரக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைய குடும்பங்களை நாம் குணப்படுத்தும் பணியை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். போதிக்கும் பணி, இந்த போதிக்கும் பணி என்று சொல்லப்படக்கூடியது குருக்கள் அல்லது கன்னியர்கள் என்று நிறுத்திவிடாமல் இது பொதுநிலையினர்களுக்கான ஒரு பணியாகவும் திருச்சபை இன்று தரக்கூடியதாக இருக்கிறது. பொதுநிலையினர்களும் இன்று போதிக்கும் பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் இன்று பொதுநிலையினர்களும் இந்த போதிக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் பல்வேறு நிலைகளிலே. ஆனால் இந்த போதிக்கும் பணியை நாம் நம்முடைய குடும்பங்களிலும், நாம் பணி செய்யக்கூடிய தலங்களிலும் நாம் கற்று அதை போதிக்கக்கூடிய மக்களாக மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு இன்று பல்வேறு விதமான தலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.
குருக்கள் 14 வருடங்கள், 16 வருடங்கள் அவர்கள் தங்களை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அருள் கணியர்கள் தங்களை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பொது நிலையினர்களும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் நம்மை தயாரித்து அதற்கான போதிக்கும் பணியை நாமும் ஆற்றுவதற்கு திருச்சபை பல்வேறு விதமான வழிகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதிக்கும் பணியையும் நம்முடைய வாழ்விலே நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இயேசு இந்நச்சிது வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. 2:12-17 நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிடில் தன்னிலே உயிரற்றதாக இருக்கும். நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் நம்முடைய வாழ்வுக்கு உயிரை தரக்கூடியதாக இருக்காது. மாறாக அது செயல் வடிவம் பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம் கடவுளை நம்புகிறோம் என்பதை நம்முடைய செயல்பாடுகள் வழியாக நாம் சுட்டி காட்டுகிற போது அது நாம் கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் கடவுளை நம்புகிறோம், கடவுளை ஜெபிக்கிறோம் என்பதோடு நிறுத்திவிடாமல் நாம் கடவுளுடைய பணியை, போதிக்கும் பணியை, கற்பிக்கும் பணியை, குணப்படுத்தும் பணியை நாம் தொடர்ந்து ஆற்றுகிற போது நாம் கடவுளுடைய செயல் வீரர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் செயல் வீரர்களாக மாறி இயேசுவை நாம் சுட்டி காட்டக்கூடிய மக்களாக மாறி நாம் கடவுளுடைய செயல் வீரர்களாக நம்முடைய குடும்பங்களில், நாம் பணி செய்யக்கூடிய தலங்களில் நம்மை நாமே மாற்றிக்கொண்டு இறைவனின் ஆசிரை நிறைவாக பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்த நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலிகளை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.